ஹே காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் சிக்கனை எப்படி வந்து தவாலேயே ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இந்த சிக்கனை எப்படி தவாலேயே குக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி எல்லா பிளேஸ்லேயும் நல்லா ஸ்லிப் போட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வந்து டக்குன்னு வேகும். இப்போ தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டி தயிராக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டு. தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ண வேணாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்லேயே நம்ம அரைச்சது அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கணும், அதாவது மல்லிப்பொடி. இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1/4 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக மட்டும்தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். இப்போ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் சிக்கனுக்கு தகுந்த சால்ட்டையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் 1 மூடி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. வினிகர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்பைஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். அப்படி ஃபுட் கலர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட ஃபுட் கலர் இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபுட் கலருக்கு பதிலாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கூட அந்த கலர் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஃபுட் கலர் ஜஸ்ட் 1 டிராப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து க்ரில் சிக்கன் கலர் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் ஜஸ்ட்டு 1 டிராப் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் மசாலா ரெடி பண்ணும்போது 1 டிராப் கூட வாட்டர் ஆட் பண்ணவே கூடாது. அந்த கர்டில் இருக்க வாட்டரை வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஜஸ்ட்டு 1 டிராப் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா கூட சிக்கனை வந்து மசாலா ஒட்டாது. இப்போ நம்ம மசாலா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ சிக்கன் எடுத்து இதில் வச்சிடலாம். சிக்கன் எவ்வளோ கேஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 கேஜி இருந்துச்சு கரெக்டாக. இப்போ மசாலா எல்லாமே எடுத்து சிக்கனில் அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு சிக்கனுக்குள்ளே மசாலா இறங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்லிட் கண்டிப்பாக போட்டாகணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து சிக்கனில் மசாலா ஒட்டாது. அப்படி நீங்கள் இந்த மாதிரி கத்தி வச்சு கோடு போடாமே வந்து நீங்கள் மசாலா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே சிக்கனில் மசாலா கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ எல்லா பிளேஸ்லேயும் நல்லா ஈவனாக அந்த மசாலாவை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் சிக்கன் எடுத்து மசாலாவில் வைக்கிறதுக்கு முன்னாடி மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது பத்தலை அப்படின்னா நீங்கள் உடனே இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, ஸோ நான் அப்படியே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இப்போ எல்லா பிளேஸ்லையும் நல்லா ஈவனாக கவர் ஆகிற மாதிரி நான் மசாலா எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். இது 1/2 ஹவர் பக்கம் நல்லா ஊறணும். அப்படி உங்களுக்கு ஊறுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் 1-10 மினிட்ஸ் ஆச்சு நல்லா ஊற வைங்க. அப்போ தான் சிக்கனில் மசாலா நல்லா இறங்கும். ப்ளஸ் நம்ம கர்டு ஆட் பண்ணியிருக்கோம், இதில் சிக்கன் நல்லா ஜூசி ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணி ஆகணும். இது இப்படியே 1-20 மினிட்ஸ் பக்கம் நல்லா ஊறட்டும். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் லேட்டர். இப்போ சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 காலையும் சேர்த்து கட்டணும். அப்படி கட்டிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா தான் சிக்கன் கால் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ சிக்கன் காலை வந்து ஒரு வெள்ளை கலர் நூலை வச்சு நல்லா இந்த மாதிரி கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்னப்பா இப்படி மேலே வந்து விழுகிறேன்? வேணும், நாங்கள் வந்து மோதினா தெரியாமல் மோதிட்டாங்க, போங்க. இப்போ ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் இதில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். சிக்கனை உள்ளே ஆட் பண்ண உடனே நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா மசாலா உங்கள் கரண்டிலே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி 2 மினிட்ஸ்க்கு 1 இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சைடுமே 2 மினிட்ஸ்க்கு 1 இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் வந்து எந்த சைடுமே தீயாது, ப்ளஸ் வந்து கரெக்டாக வேகும்.
ஃபுல் சிக்கன் கடாயில் வேகவே வேகாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, சூப்பராக வெந்துடும். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டோம் அப்படின்னா டக்குன்னு குக் ஆகிடும் சிக்கனு, அதுக்காக தான் தயிர் வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். இதில் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு சைடில் இருக்க மசாலா வேலாத்தையும் எடுத்து விடுங்க. கடாயில் சைடில் ஒட்டியிருக்கும் மசாலாலாம், அதை நீங்கள் எடுத்து விடாமையே இருந்தீங்க அப்படின்னா தீஞ்சு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம எண்ணெயை மேலே மேலே இந்த மாதிரி தெளித்து விடும்போது டக்குன்னு சிக்கன் குக் ஆகும், ப்ளஸ் வந்து எல்லா சைடும் ஈவனாக வந்து குக் ஆகும். இதில் மெயினே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகணும், அதுதான். அதனால் நம்ம பாட்டம் சைடில் சிக்கன் வெந்துட்டு இருக்கும் போதே டாப் சைடில் நம்ம இந்த மாதிரி ஆயில் எடுத்து எடுத்து ஊற்றணும் அப்படின்னா டக்குன்னு குக் ஆகும். இந்த சிக்கன் டோட்டலாக குக் ஆகிறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 to 25 minutes அவ்வளோதான் ஆகும். இந்த டைமில் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, சிம்மில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுருங்க. பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிங்க அப்படின்னா சிக்கன் வந்து டக்குன்னு குக் ஆகும். என்ன லுக்கு, அப்படியே கண்ணை பிடிங்கி தின்னு முடியும் முகரே பாரு முகரே. என்ன இப்போ இது போலவே குக் ஆகட்டும், ஒரு 5 minutes கழிச்சு நம்ம பார்க்கலாம். 5 minutes later. A few moments later. சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25%லேருந்து ஒரு 30% அளவுக்கு தான் குக் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் கோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு குக் ஆகிடும். இது போலவே 2 minutes ஒன்ஸ் எல்லா சைடும் திருப்பி திருப்பி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். சிக்கன் எல்லாமே பர்ஃபெக்டாக வெந்தாச்சு. இன்னும் ஒரு 2 minutes நம்ம வந்து பிளேட்க்கு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு டோட்டல் டைமிங் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 20 minutes மட்டும்தான் ஆச்சு. இப்போ இதை பிளேட்க்கு சர்வ் பண்ணிடலாம். நம்ம தவால பண்ண ஃபுல் சிக்கன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். நம்ம வீட்லேயே சூப்பரான கிரில் சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. இந்த சிக்கனை சுட சுட மைனஸ் கூட ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம கடையில் கிரில் சிக்கன் 300-400 கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்லேயே சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். ஜஸ்ட்டு ஒரு 20 minutes மட்டும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். பார்க்கவே பயங்கர டெம்ப்டிங்காக இருக்குது, எப்போ கட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் தோணிகிட்ருக்கு. ஓகே கைஸ், ஃபைனலி இந்த சிக்கனை கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சிசர் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கையிலே நீங்கள் புட்டிங்கன்னா கூட வரும். நான் இன்றைக்கி ஒரு சிசர் வச்சு நீட்டாக கட் பண்ணிக்கிறேன்.
நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலெல்லாம் கிரில் சிக்கன் எப்படி கட் பண்ணி தருவாங்களோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லெக்கு ரெண்டு கட் பண்ணியாச்சு, இப்போ வந்து செஸ்ட் பார்ட் கட் பண்ணலாம். பயங்கர சாஃப்டாக வெந்திருக்கு, ஜஸ்ட் நம்ம கத்திக்கோல் அங்கே வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரெஸ் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் கத்திரிக்கோல் வச்ச உடனே சூப்பராக கட் ஆகுது. சிக்கன் பயங்கரமாக வெந்திருக்கு. உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வீட்லேயே கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக செய்யலாம். நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் ஊற்றின ஆயில் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட அதை வந்து இழுக்கவே இல்லை சிக்கனு. நம்ம இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு, இப்போ சுடு சுடு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே கேஸ், உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.